Hello everyone, this is JPR Learning Grammar. Today topic that and which. இது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் நம்ம எப்படி வந்து யூஸ் பண்றது அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரொனவுன்ன்றது ஒரு நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான் ப்ரொனவுன் இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் இல்லையா. ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ன்றது ரெண்டு தனித்தனி சென்டென்ஸை ரிலேட் பண்ணி ஒரே சென்டென்ஸா நம்ம மாத்துறது தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அது வந்து கன்ஜங்ஷன் மாதிரி யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்க்க போறது தட் அண்ட் விச். தட்ன்றது யூஸ்ட் டு ரிலேட் டு போத் பீப்புள் அண்ட் திங்ஸ். நம்ம வந்து திங்ஸ் பத்தி பேசும்போது யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஏதாச்சும் பர்சன் பத்தி பேசும்போது கூட நம்ம இந்த தட்ன்றது யூஸ் பண்ணலாம். விச்ன்றது இட்ஸ் ஒன்லி யூஸ் டு ரிலேட் டு திங்ஸ், நம்ம திங்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்றது விச். இதுவே வந்து நம்ம க்வெஸ்சன் வேர்ல பார்த்தீங்கன்னா இந்த விச்ன்றது மல்டிபிள், நிறைய திங்ஸ் இருக்கும், அதுல உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த விச்ன்ற இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ரிலேட்டிவ் ப்ரொனவுன்லேயும் பார்த்தீங்கன்னா விச்ன்றது யூஸ் டு ரிலேட் டு திங்ஸ், நம்ம திங்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த ஹவுஸ் தட் மை ஃபாதர் பில்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து திஸ் இஸ் த ஹவுஸ், இந்த வீடு தான், அதுதான் என்னோட ஃபாதர் வந்து கட்டினது அப்படி சொல்லுவோம் இல்லையா. அப்போ திஸ் இஸ் த ஹவுஸ், இது வந்து ஒரு தனி சென்டென்ஸ். மை ஃபாதர் பில்ட் அப்படின்றது ஒரு தனி சென்டென்ஸ். இந்த ரெண்டு தனித்தனி சென்டென்ஸையும் ரிலேட் பண்ணி ஒரே சென்டென்ஸா நம்ம பேசுறதுக்கு இந்த தட்ன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளியர், திஸ் இஸ் த ஹவுஸ் தட் மை ஃபாதர் பில்ட். ஓகே, தென் பீப்புள் தட் மெடிடேட் டெய்லி ஆர் ஆல்வேஸ் பீஸ்ஃபுல். யார் வந்து பீப்புள்ஸ் ஆர் ஆல்வேஸ் பீஸ்ஃபுல் இங்கே பாருங்க. இப்போ தட் மெடிடேட் டெய்லி, இதுதான் வந்து ரிலேட்டிவ் கிளாஸ் பார்த்தோம்ல, இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தாச்சு. ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்றது தட் மெடிடேட் டெய்லி, இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இருக்கு இல்லையா, இதுலேருந்து இங்கே பாருங்க தட் மெடிடேட் டெய்லி. இது இல்லாமல் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் பீஸ்ஃபுல், எந்த பீப்புள் வந்து பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் கிளாஸ் நம்ம காமனாக சொல்கிறது. இதில் வந்து டிஃபைனிங் கிளாஸ், நான் டிஃபைனிங் கிளாஸ் இருக்குது. நம்ம அதை இது வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம தட் அண்ட் விச் இது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ அது வந்து டிஃபைனிங் நான் டிஃபைனிங் கிளாஸ் அப்படின்றது. டிஃபைனிங் கிளாஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு நம்ம இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பீப்புள் பற்றி பேசுகிறோம் இல்லையா, எந்த பீப்புள் அவங்கள பற்றி நம்ம ஈஸியாக நம்ம அவங்கள பற்றி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுப்போம்ல, அதுதான் வந்து டிஃபைனிங் கிளாஸ் அப்படின்னு சொல்றது. டிஃபைனிங் கிளாஸ், நான் டிஃபைனிங் கிளாஸ் இருக்கு. ஸோ இப்போ இது வந்து ரிலேட்டிவ் கிளாஸ். ஓகே, இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது என்னன்னா, இப்போ இந்த ரிலேட்டிவ் கிளாஸ் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி உள்ள இந்த நவுன் எல்லாமும், ஹவுஸ், பீப்புள், புக், கேர்ள், இந்த நவுன் எல்லாமே நம்ம என்ன சொல்வோம், ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்வோம். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்க்கு முன்னாடி உள்ளது எல்லாமே வந்து ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்வோம். ஓகே, ஹியர் இஸ் த புக் தட் யூ லெண்ட் மீ, இந்த புக் இங்க இருக்கு, நீ எனக்கு கொடுத்தலையா, இந்த புக் வந்து இதுதான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஹியர் இஸ் த புக் தட் யூ லெண்ட் மீ. த கேர்ள் தட் சேவ் மை லைஃப் லாஸ்ட் இயர் லிவ்ஸ் ஹியர், என்னை வந்து என்னை காப்பாத்தினா இல்லையா, அந்த கேர்ள் வந்து இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது த கேர்ள் தட் சேவ் மை லைஃப் லாஸ்ட் இயர். இப்போ நான் இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ இதுக்கு இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி உள்ள இந்த வேர்ட் வந்து ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர், ஸோ இந்த தட்ன்றது நம்ம வந்து பர்சன் பற்றி பேசும்போது யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஏதாச்சும் நம்ம திங்ஸ் பற்றி பேசும்போது யூஸ் பண்ணலாம். இங்கே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு ஹவுஸ் பற்றி பேசுகிறோம், அப்போவே நம்ம தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் பீப்புளுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் விச்ன்றது நம்ம வந்து திங்ஸ் பற்றி பேசும்போது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, த வாட்ச் விச் வாஸ் ப்ரோக்கன் ஹாஸ் பீன் ரிப்பேர், அந்த வாட்ச் வந்து உடஞ்சிச்சு இல்லையா, இந்த வாட்ச் தான். த வாட்ச் விச் வாஸ் ப்ரோக்கன், விச் வாஸ் ப்ரோக்கன், இந்த வாட்ச் உடஞ்சது இல்லையா, அந்த விச்ன்றது எந்த வாட்ச் உடஞ்சதோ. இது வந்து கொஸ்டின்ல யூஸ் பண்ணும் போது எது வேணும் அப்படின்னு கேட்போம், பட் அந்த அதுல வந்து எதுன்றது நம்ம இங்க பாத்தீங்கன்னா இதுதான் அப்படின்ற மீனிங்ல வரும், உடஞ்சது இல்லையா, அந்த அந்த வாட்ச் வந்து
ரிப்பேர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம யூஸ் பண்றது. த தாஜ்மஹால் விச் இஸ் வெரி பியூட்டிஃபுல் இஸ் இன் ஆக்ரா. இங்கே வந்து நான் கோமா யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா இது வந்து நான் டிஃபைனிங் கிளாஸ்க்காக யூஸ் பண்ணது, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக. டிஃபைனிங் கிளாஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம யாரையாவது பத்தி பேசுவோம் இல்லையா, ஒரு பர்சனா இருக்கலாம் இல்லை ஒரு திங்ஸா இருக்கலாம், அவங்கள வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு சில இன்ஃபர்மேஷனை கொடுப்போம். அதை வச்சு ஓ அந்த பர்சனா அந்த திங்ஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால நம்ம வந்து சொல்றது தான் டிஃபைனிங் கிளாஸ் அப்படின்னு சொல்றது. இதுவே நான் டிஃபைனிங் கிளாஸ்ன்றது இப்போ அதே மாதிரி தான், நம்ம யாரையாவது பற்றி பேசும்போது அதை பற்றி நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். பட் இந்த நான் டிஃபைனிங் கிளாஸில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, டிஃபைனிங் கிளாஸ்க்கும் நான் டிஃபைனிங் கிளாஸ்க்கும், இதில் நான் டிஃபைனிங் கிளாஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம அந்த நான் டிஃபைனிங் கிளாஸ் இல்லாட்டி கூட அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும். த தாஜ்மஹால் இஸ் இன் ஆக்ரா அப்படி சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இப்போ விச் இஸ் வெரி பியூட்டிஃபுல்ன்றது நமக்கு தேவையில்லாதது, அது தேவையில்லை இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது நான் டிஃபைனிங் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் கிளாஸ். The girl that saved my life last year. இப்போ the girl lives here அப்படின்னா ஒரு கேர்ள் இங்கே இருக்கா, யார் அவ அப்படின்னு நம்ம கேட்கும் போது அவங்க இந்த இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க. அதுதான் வந்து டிஃபைனிங் கிளாஸ். இதை பற்றி நம்ம டீடெயிலாக அடுத்து பார்க்கலாம். இப்போ தட் அண்ட் விச், தட்ன்றது நம்ம வந்து பீப்புள் அண்ட் திங்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது, விச்ன்றது திங்ஸ் பற்றி பேசும்போது நம்ம யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ரெண்டு சென்டென்ஸை நம்ம ரிலேட் பண்ணி ஒரே சென்டென்ஸாக மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்ம அடுத்து டிஃபைனிங் அண்ட் நான் டிஃபைனிங் கிளாஸ் பற்றி பார்க்கலாம். அன்றி, பை.